லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து உடனே ரெடியாக இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் தனித்தனியாக கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு நடுவில் தலையை பிச்சுக்கிறது வந்து இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு கவுட்லெட் இப்போ அதுவும் கிடையாது. மாமியார் ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மனப்பான்மையும் இன்னைக்கு மாமியாருங்க கிட்ட இருக்கு. அப்படி இல்லாமல் உன் மருமகளுக்கும் அறிவு இருக்கு, உன் பையனுக்கும் அறிவு இருக்கு, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்கிறத நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து ரசிச்சுக்கோங்க. பட் இதுல லாஜிக் என்னன்னா, பையன் நல்லா இருக்கணும்னா மருமகளை நல்லா வச்சுக்கிட்டா தான் அவன் நல்லா இருக்க முடியும். பட் அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. இங்க வந்து ஒரு சுயநலம் தான் நான் ஒரு தாய்கிட்ட இருக்கு நான் சொல்லுவேன். மருமகள் பண்ற தப்பு என்னன்னா, நம்ம அவங்களை எப்படியாவது புரிஞ்சுக்க வச்சுக்கலாம், அவரை எப்படியா நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம், 15-20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒன்னு புரிஞ்சுக்கிறாங்க, என் மாமியாரை மாத்தவே முடியாது, என் புருஷனை மாத்தவே முடியாது. பண்ணக்கூடிய ஆசை ஏன் இந்த பெண்களுக்கு வரலனா, தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இதுதான் உனக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும்னு இல்ல அப்படிங்கிற புரிதலோட புருஷன் பேசுனா எந்த பொண்டாட்டியும் கேட்டுப்பா. சும்மா கத்திட்டு நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது நீ இப்படின்னு திட்டினாக்க, உங்களுக்கு தெரியாம கூட உங்க டிக்டாக் பண்ணி வெளியிடலாம், உங்களுக்கு வேற விஷயம் மூலமா தெரியவும் வரலாம். லவ் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் ஹனிமூன் பேஸ், பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். எடுத்த ஒரு மாசத்துக்குள்ளே வந்து ரொம்ப ஓவரா பழகுறது, சாட் பண்றது, வெளியில போறது, இன்டிமேட்டா இருக்கிறதுலாம் வந்து சரியா வராது. வணக்கம். இந்த மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அது வந்து எதனால வருது, அண்ட் அதை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இது வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய டாபிக், காலகாலமா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வீட்டுலதான் மாமியார் மருமகள் வந்து சேர்ந்து சுமூகமா இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல, இதை பத்தி பேசுங்க டாபிக்ல, ஏன்னா ரொம்ப தொல்லை, அதுவும் ஆண்களுக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போனாலே கம்ப்ளைண்ட்ஸ் தான். அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து உடனே ரெடியா இருப்பாங்க, அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் தனித்தனியா கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு நடுவில் தலையை பிச்சுக்கிறது வந்து இவங்களதான் இருப்பாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியில போனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு இது கிடைச்சது அவங்களுக்கு, அவுட்லெட் இப்ப அதுவும் கிடையாது. மாமியார் மருமகள் ஏன் இந்த காலகாலமா வருதுன்னா, அதாவது ஒரு பிள்ளை மேல இருக்கிற ஒரு அதிகரிகமான ஒரு பாசம். முதல்ல ஒரு தாய் ஒரு மகனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, தனி உயிர் இருக்கு, அவங்கள வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணணும்னு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல, ஃபுல்லா இந்தியனே சொல்றேன், நாட் ஓன்லி சவுத் இந்தியன், எப்படி வளர்க்குறாங்கன்னா, நாளைக்குமே என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிற மன, இந்த மனநிலை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. பட் வந்து இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் மாறுது வெளியே. முன்னாடி இப்படி வளர்த்தவங்க தான் இன்னைக்கு மாமியாரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நீ என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த பாச பிணைப்பிலே அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரே ஒரு பையன் இருக்கிற ஃபேமிலினா அந்த மருமக அவ்வளோதான், அவங்களோட லெவல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சவங்க கதை. ஏன்னா அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அவன் தான், அம்மா தான் வந்து சாப்பாடு போடணும், அம்மா தான் ஊட்டி விடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவும் பாச போராட்டமாக இருக்கும்போது அது ஏன் அந்த காரணம் வருதுன்னா, நான் திரும்பியும் பெண்களை தான் சொல்லுவேன், பெண்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கெரியரோ, சரி நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹாபிஸோ ஏதாவது வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட முழு விஷயம் எங்கே போகும், அவங்களோட பையனை எப்படி கண்ட்ரோல் பண்றது, உன் மருமகளை எப்படி வந்து குறை கண்டுபிடிக்கிறதுன்னு, இப்படியே தான் அந்த 4 செவத்துக்குள்ளதான் நம்மளுடைய மனசு ரொம்ப குறுகி போயிடும். இப்போ உலகங்கிறது வந்து எத்தனை மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு நாடுகள் இருக்கு, எவ்வளவு விஷயம் எக்ஸ்போஷர் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மாமியார் சொல்ற விஷயம் என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு, என்னோட பையன் எப்படி சொல்லிட்டான்றது, உங்க வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். லேடிஸ் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களும் ஒரு லைஃப் வச்சுக்கணும், பர்சனல் லைஃப் வச்சுக்கும் போது அவங்களோட பையனையும் மருமகளையும் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு இது இருக்குன்ற போது இவங்களையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இவங்க வாழ்க்கையே இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என் பையன் தான் வாழ்க்கை, அவன் போயிட்டு அவ்வளவுதான்ற போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, மருமகள் மேல தப்பு கண்டுபிடிச்சு அதை சொல்லி பார்ப்பாங்க. பட் இதுல லாஜிக் என்னன்னா, பையன் நல்லா இருக்கணும்னா மருமகளை நல்லா வச்சுக்கிட்டா தான் அவன் நல்லா இருக்க முடியும். பட் அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. இங்க வந்து ஒரு சுயநலம் தான் நான் ஒரு தாய்கிட்ட இருக்கு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அவன் பையனை வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு மாமியார் ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மனப்பான்மையும் இன்னைக்கு மாமியாருங்க கிட்ட இருக்கு. அப்படி இல்லாமல் உன் மருமகளுக்கும் அறிவு இருக்கு, உன் பையனுக்கும் அறிவு இருக்கு, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்கிறத நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து ரசிச்சுக்கோங்க. உங்க சில நேரம் வந்து சாப்பாடு போட மாட்டாங்க மருமகள், ஐயோ என் பையனை இப்படி கஷ்டப்படுத்துறாளே அப்படின்றது உங்க கண்ணுக்கு தெரியாம, அவங்க யூஎஸ்ல இருந்து இப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னு என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரிய போறது இல்லை. ஸோ பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி இருக்க எல்லா பேரண்ட்ஸும், பையனை பெற்றவங்களும் சரி பொண்ணை பெற்றவங்களும் சரி, இதை பொண்ணை பெற்றவங்களுக்கும் சொல்கிறேன், ஸோ அவங்களும் கொஞ்சம் விலகி இருந்தால் தான் இவங்க வந்து டிசிஷனை மேக் பண்ணுவாங்க, அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோலில் எடுப்பாங்க. நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அவங்க உங்களை எப்படி தள்ளி வைக்கிறதுன்றது தான் இருப்பாங்களே, அவங்க வாழவே மாட்டாங்க.
இப்போ ஒரு ஒர்க்கிங் உமன்லாம் பாருங்களேன், ஒர்க்கிங் உமன் இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு உமன் என்டர்பிரினர்ஸை யோசிச்சு பாருங்க, இந்திரா நோய் அவங்கள மாதிரி ஆளுங்களாம் மாமியார் திட்டிட்டு இருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஷி டஸ் நாட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் தட். அவங்க வந்து அவங்க குடும்பம் பிள்ளை அதை தான் பார்ப்பாங்களே, அவங்க குறைசனா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதே இது ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கு சாம்பாரில் உப்பு இல்லைன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அப்செட்டு. இதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா பெண்களேன்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு வேலை இருக்குது, இது இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா எடுத்துக்கோங்க, மாற்றிக்கோங்க. டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படி தான். நிறைய மருமகள் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம அவங்களை எப்படியாவது புரிஞ்சிக்க வச்சுக்கலாம், அவரை எப்படியா நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம்னு 15-20 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, என் மாமியாரை மாற்றவே முடியாது, என் புருஷனை மாற்றவே முடியாதுன்னு. அதை முதலே புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரையும் மாற்ற முடியாது. நம்ம மாற்ற முடிஞ்ச ஒரே ஆள் நம்மளை மட்டும்தான். அவங்கள மட்டும் மாற்றிக்கிட்டாலே மற்ற சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைகள் வந்து பெருசாக வராது. சில மாமியார்கள் ரொம்ப அழகாக அனுசரித்து வாழ்கிறாங்க, குறைய சொல்ல மாட்டாங்க, என்னோட பொண்ணு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆதர்சனமாக இருப்பாங்க ஒரு மருமகளும் மாமியாரும். அப்போது இந்த ரெண்டு பேருமே வந்து மனமாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் இவங்க சுமூகமாக இருக்க முடியும். இவங்களும் புரிஞ்சுக்கணும், நம்ம மருமகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மருமகளும் வந்து நம்ம மாமியார் வந்து இப்போ நாளைக்கு நம்ம குழந்தைனா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்படி மாதிரி இருக்கணும். ஒருத்தங்க ஃப்ரீடத்தை இன்னொருத்தங்க கண்ட்ரோல் பண்ண போது தான் இங்கே பிரச்சனையே வரும். இப்போ வந்து நிறைய வந்து தனி கொடுத்தனங்கள் தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளும் அனுசரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைமை வரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டிஸ் வரணும். ஸோ ஒரு ஃப்ரீ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா ரெண்டு பேருமே இருக்க முடியும். இப்போ மாமியார் கூட சில பேர் மருமகளை கிச்சன் கிட்டே விடுறதுக்கே யோசிப்பாங்க, ஐயோ நான் இப்படி தான் சாம்பார் செய்வேன் இப்படி செஞ்சுட்டாலேன்னு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வரணும், இட்ஸ் ஓகே அவங்களும் செய்யலாம் அப்படின்னு. அதே மாதிரி மருமகளும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுதானே சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வந்து வந்தது, காம்ப்ரமைஸ் வந்ததுன்னா சுமூகமாக இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போயோ இல்லை இவர் பிள்ளைங்க கிட்ட போயோ போய் சொல்கிறதுனால மட்டும் இவங்க கேட்கலேன்னு மறுபடியும் அங்கே விரிசல்கள் தான் வரப்போகுது. இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டு கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருந்துகிட்டா போதும் தான் நான் நினைக்கிறேன். மேடம் இப்போ இதே விஷயத்த பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனைவி எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து பிடிக்கல இவருக்கு. இருந்தாலும் சரி ஓகே கேட்டால் வந்து பெண்களுடைய சுதந்திரத்தில் தலையிடணும்னு சொல்றதுக்காக அக்செப்ட் பண்ணிப்பாரு. பட் ஆனால் இவருக்கு வந்து பிடிக்கல, அதான் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிக்டாக் பண்றது மாதிரியான விஷயங்களும் பண்றாங்க. சோ அது வந்து இரிட்டேட் ஆகுது. இது ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு பிரியறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாக்குது. சோ இந்த விஷயத்தை ஒரு ஆண் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்கல பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஏன் இந்த விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்கணும், அதாவது கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தங்களுக்கு தவறுன்னு படலாம். ஸோ இதை தான் வந்து கான்ஃப்ளிக் நம்ம சொல்லுவோம். ஒருவேளை அந்த பெண் வந்து அது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூ ஹவ் டு சிட் அண்ட் டாக், அந்த கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணி நான் இதை ஏன் பண்ணுறேன்னா எனக்கு இந்த சோன்சோ விஷயத்துக்காக பண்ணுறேன். இவர் நோ சொல்கிறான்னா அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பயம் இருக்கலாம், இப்படிலாம் பண்ணால் என்னோட நண்பருடைய மனைவி இப்படி தான் பண்ணி அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, அதனால இம்மிடியட்டாக நோன் சொல்லிடலாம். இப்போ நோன் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே கூட அவங்க அப்படி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் அவங்க டிக்டாக் வீடியோஸ் ஒரு சைடில் பண்ணலாம். அதனால் நம்ம நோன் சொன்னீங்கன்னா அதுக்கான ரீசனிங் என்னங்கிறத ரெண்டு பேர் உட்காந்து பேசணும். கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருந்ததுன்னா ஒருத்தவங்க சொன்னது இன்னொருத்த கேட்டுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ரீசனும் இல்லாமல் இவர் சும்மா தான் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு மனைவின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லைன்னு வித் ரைட் இன்டென்ஷன்ஸ் பண்ணலாம். பட் டிக்டாக் வீடியோ பண்ணி தான் நான் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படி தான் நான் இது செய்யணும்னு ஒரு மனைவி அவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து ஈ ஹேஸ் டு மேக் அர் அண்டர்ஸ்டாண்ட், கம்யூனிகேட் பண்ணி தான் புரிய வைக்கணும். அப்படி இல்லை எதனால உனக்கு இந்த ஆசை வருதுன்னு முதல்ல யோசிச்சிங்கன்னா டிக்டாக் பண்ணக்கூடிய ஆசை ஏன் இந்த பெண்களுக்கு வரலன்னா ஒரு சப்ரஷனில் இருப்பாங்க, ஒரு செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கலாம், சுய தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணியாவது நான் பண்ணுறேன். ஒன்று வந்து ஸ்டார்டிங் பொழுதுபோக்க ஆரம்பித்து அதுவே வந்து ஒரு இதாகிடுது, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஒரு லைக் வருது, ஷேர் வருது, எல்லாரும் பாராட்ட ஆரம்பித்தோடனே அதுவே வந்து ஒரு போதையாகிடுது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதனால் இதை தான் உனக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு இல்லை அப்படிங்கிற புரிதலோட புருஷன் பேசுனா எந்த பொண்டாட்டியும் கேட்டுப்பா. சும்மா கத்திட்டு நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது நீ இப்படி நான் அப்படின்னு திட்டினாக்க உங்களுக்கு தெரியாமல் கூட உங்கள் டிக்டாக் பண்ணி வெளியிடலாம், உங்களுக்கு வேறு விஷயம் மூலமாக தெரியவும் வரலாம். ஸோ எனி திங் இஃப் யூ டோன்ட் லைக், ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் ஒரு ஸ்கில், அதை உட்காந்து பேசி அவங்களையும் அதில் சமாதானப்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, ஒருத்தங்க கேட்பாங்க. ட்ரஸ்ட் இல்லைன்னு வைங்களா நீ என்ன நல்லதே சொல்லுங்கள், கோல்டு கூட சொல்லுங்கள், கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. ஸோ பரஸ்பரம் வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்யோன்யம் ட்ரஸ்ட்னு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது முக்கியம். அது இல்லாததுனால தான் ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தங்க கேட்கறதே கிடையாது. மேடம் இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பேசுறப்ப சொல்லுவாங்க, நாங்க வந்து 7 வருஷமா லவ் பண்றோம், 8 வருஷமா லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பாக்குறோம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப ஒரு 6 மாசம் 3 மாசத்துக்கு மேல அந்த லவ் தாண்டாததுக்கான காரணம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ளஷர் சீக்கிங் ஆட்டிடியூடு வந்து நிறையா வருது. இதுக்கு காரணம் வந்து மாரல் வேல்யூஸ் நிறையா வந்து இதாகிட்டே வருது, டிசன்டகிரேட்டட் ஆகிடு வருது சொல்லலாம். அதாவது முன்னாடிலாம் வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு.
இதை பண்ணா தப்பு, இதை செய்யணும், அதை செய்யணும், ரிலீஜியன் சொல்லி கொடுத்தாங்க, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால நம்ம அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ ஒருத்தங்களை காதலிச்சா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நிறைய வந்திருக்கு. ஸோ வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கன் கல்ச்சரை வந்து இந்த விஷயத்த தான் நிறைய பாக்குறாங்க. டேட்டிங் கல்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, நான் குளோபலைசேஷன் மூலமாலாம் வர நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வர்றதுனால மாரல் வேல்யூஸ் வந்து இப்போ வந்து இந்த ஹைகோர்ட்டில் வர இந்த தீர்ப்புலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் தவறு கிடையாதுன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அதில் வந்து வேற அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. பட் நமக்கு வேண்டியதாக நான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்துட்டு கொஞ்சம் ஒத்து போகலையா, ஓகே பிரேக்கப், அதாவது இன்னும் நல்லது கிடைக்கும், எனக்கு இன்னும் பெஸ்ட் கிடைக்கும், இப்படியேன்ற ஆட்டிடியூட் வந்துருச்சு. அதாவது கிடைத்ததை வைத்து அதை எப்படி நம்ம வந்து நர்ச்சர் பண்ணி அதை கொண்டு போய் வாழலாம் அப்படிங்கிற பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் குறையுது. இன்னும் பெட்டராக எனக்கு வேணும், இன்னும் பெட்டராக வேணும், இன்னும் நான் நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெடோனிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லுவோம், அந்த ப்ளஷர் சீக்கிங் ஆட்டிடியூட் ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். இது தப்பாக போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நாடு இந்த நேரத்தில் வந்து கல்ச்சரலி நம்ம தப்பாக போயிட்டுருக்கோம். இதனால் நிறைய பாதிப்புகள் வரும். நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு போனால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் கேட்டிங்கன்னா 4-5 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட மறந்து அவங்களோட வாழ்க்கையை கமிட்டடாக ஆரம்பிச்சா பரவாயில்ல, ஆனால் அதோட இம்பாக்ட்ஸ் மோசமாக இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில். அவங்களால கமிட்மெண்ட் இருக்க முடியாது திருமண வாழ்க்கைக்கு அப்புறமும். இப்போ இந்த விஷயத்த பார்க்குறப்போ, இப்போ ஒருத்தவங்க கூட நான் வந்து பழகிறேன், எனக்கு வந்து அவங்களை பிடிச்சிருக்கு, நான் வந்து அவங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் அவங்களுடைய கேரக்டர் ஃபுல்லாக தெரிய வருது, எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு. ஓகே, அப்போ வந்து நீங்கள் முதல்ல வந்து என்ன பார்த்து பழகுனீங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு லவ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உடனடியாக வந்து அது வந்து வர்றது வந்து அட்ராக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் ஈவன் லவ், இட்ஸ் அ கெமிக்கல் அட்ராக்ஷன், ஹார்மோன் அட்ராக்ஷன் தான் அங்கே வருது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இம்மீடியட்டாக இதை வந்து லவ்ன்ற ஒரு விஷயத்துல இல்லாமல் பேசி பரஸ்பரம் புரிஞ்சு பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு இதுக்குள்ள போகிறது. இப்போ லவ்ங்கிற ரிலேஷன்ஷிப் போயிட்டு எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு உன்னை பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து உள்ளே அதுக்கு போகிறதுக்கு வேற காரணமாக இருக்க வழியே லவ்ங்கிற ஒரு தூய்மையான ஒரு விஷயம் காரணமாக இருக்கிற மாதிரி எனக்கு படலை. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ப்ளஷர் சீக்கிங் டெண்டன்சி வந்தாச்சு, பிகாஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் எதாக இருக்கட்டும் வந்துருச்சு. அதனால தான் அப்புறமா அவங்களுக்கு பிடிக்கிறது, இந்த விஷயம்லாம் எனக்கு உனக்கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக எடுத்துகிட்டு போங்களேன், டேக் இட் அப், டேக் அ பேபி ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அன் அதர் பர்சன். பழகி எல்லாம் பேச உடனே லவ் பண்ணிட்டேன், உடனே நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டேன் அப்படின்னா என்ன அப்படி சாதிக்க போகிறோம் நம்ம? எடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவராக பழகிறது, சாட் பண்ணுறது, வெளியில் போகிறது, இன்டிமேட்டாக இருக்கிறதுலாம் வந்து சரியாக வராது. அதுக்கப்புறமா ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு லவ் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் அ ஹனிமூன் பேஸ், பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், ஏன்னா அது ஹார்மோன் பண்ணுற வேலை, நெகட்டிவ் திங்ஸ் தெரியாது. 4 கழிச்சு தெரியும் போதுக்குள்ளே எல்லாம் வந்து வெளுத்து போயிடும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய காயங்கள் பட்டிருப்பீங்க. அதனால அந்த பேஸ் வந்து குறைஞ்சி அடுத்தது மெச்சூர் பேஸ்க்கு போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அந்த லவ்வை வந்து நம்ம நிச்சயப்படுத்திக்கலாம். வெளியே முதல் எடுத்தோடனே இது லவ் தான் அப்படின்னு போயிட்டு விழறது வந்து தவறான ஒரு விஷயம் சொல்லுவேன்.